விஜய் டிவி நேயர்களுக்கு வெற்றி திருநாள் நல்வாழ்த்துக்கள். விஜயதசமி எனும் இந்த வெற்றி திருநாளில் நேயர்கள் அனைவர்களுக்கும் வெற்றியை மட்டுமே பரிசாக தரும்படி பரம்பொருளை பிரார்த்திக்கிறேன். இந்த நன்னாள் விஜயதசமி என்று நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் நாளாக நம்முடைய மேலான இந்து மதத்தில் குறிப்பிடப்பட்டு நம்மால் கொண்டாடப்படுகிறது. விஜயதசமி என்ற இந்த நாளுக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்க போவோமேயானால், விஜயம் என்ற சொல்லிற்கு இரு வகையான பொருட்கள் உண்டு. ஒன்று வெற்றி, இன்னொன்று வருகை. தசமி எனும் பத்தாவது நாள் விஜயதசமி, அதாவது சக்தி வழிபாடு என்று சொல்லப்படும் நவராத்திரி, ஒன்பது திருநாட்கள் முப்பெரும் தேவியராகிய லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கையை மிகச்சிறப்பாக நாம் வழிபட்ட பின்னர் இறுதி நாளான பத்தாவது நாளன்று இந்த முப்பெரும் தேவியரும் ஒன்று கூடி ஒரே மகாசக்தியாகி வழிபட்ட நம்மை ஆசீர்வதிப்பதற்காக பத்தாவது நாள் நம் வீட்டிற்கு விஜயம் செய்வது விஜயதசமி என்று சொல்லப்பட்டது. அதாவது தசமி என்றால் பத்தாவது நாள், விஜயம் என்றால் வருகை. முப்பெரும் தேவியரும் ஒரே சக்தியாகி நம் இல்லத்திற்கு விஜயம் செய்யும் நாளே இந்த விஜயதசமி நன்னாள் ஆகும். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் விஜய் என்றால் வெற்றி. வெற்றி தொலைக்காட்சி தானே இப்போது நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த வெற்றியை தருகின்ற நாள், எந்த ஒரு செயலின் முடிவுமே வெற்றியாக வரும்போது அந்த நாளுக்கு ஆரம்பம் என்ற ஒன்று இருந்தாக வேண்டும் என்கின்ற விதிப்படி ஆரம்ப நாளாக இன்று நமக்கு சொல்லப்பட்டது. விஜயதசமி அன்று நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் வெற்றியாக அமையும் என்பது நம்முடைய மேலான மதத்தில் சொல்லப்பட்ட ஒரு புனித நம்பிக்கையான ஒரு அமைப்பு. குறிப்பாக அன்னை மகாசக்தி துர்கை இன்றுதான் மகிஷாசுரன் என்கின்ற மகிஷனை வதம் கொண்டு வெற்றியடைந்தாள். இன்னொன்று நம்முடைய வாழ்வியல் சித்திரங்களில் நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படும் இராமாயணத்தில் ஸ்ரீராமபிரான் ராவணனை வதம் கொண்ட நாளும் இன்றுதான். ஆகவே மிகப்பெரிய இரண்டு மகாசக்திகள் தங்களுடைய எதிர்ப்புத்தன்மையை வெற்றி கொண்ட நாளாக விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனால் எதிலுமே ஒரு நன்மைக்கான ஆரம்பம் இந்த நாளில் இருக்கும். இந்தியாவின் மிக புனிதரான, நம்மால் இன்றும் துதித்து வணங்கப்படும் சீரடி மகான் இந்த விஜயதசமி நாளைத்தான் பரம்பொருளுடன் தான் ஒன்றி கலப்பதற்கு தகுந்த நாளாக முன்னரே தேர்ந்தெடுத்தார். ஏறத்தாழ சில வாரங்களுக்கு முன்பே பரம்பொருள் கொடுத்த இந்த ஜோதி விஜயதசமி அன்று ஜோதியுடன் கலக்கும் என்று தன் அத்தியந்திய சீடர்களுக்கு முன்பே அவர் திருவாக்கை சொன்னார். அதைப்போலவே அன்னை மதுரையம்பதியின் தாய் மீனாட்சியின் திருப்புதல்வர் குழந்தையானந்த சுவாமிகளும் இந்த விஜயதசமி நன்னாளில்தான் அன்னை மீனாட்சியிடம் கலந்தார். ஆகவே ஞானிகள் தங்களுடைய இறுதி நாளாக தாங்கள் பரம்பொருளிடம் கலப்பதற்கு தங்களுக்கு இஷ்ட நாளாக தேர்ந்தெடுத்ததும் இந்த விஜயதசமியைத்தான் என்பதும் இந்த விஜயதசமிக்கு உள்ள இன்னும் ஒரு சிறப்பாக நம்முடைய மதத்தில் மேலான அமைப்பில் சொல்லப்படுகிறது. அதே போல பாண்டவர்கள் தங்களுடைய மகாபாரத யுத்தத்தின் வெற்றியின் ஆரம்பமாக அந்த வெற்றிக்கு காரணமான தன்னுடைய ஆயுதங்களை இன்று வனவாசத்தின் போது பூஜைக்கு வைத்த நாளும் விஜயதசமி தான். ஆகவே விஜயதசமியை இரு விதங்களில் பொருள் கொண்டாலும் இந்த இரு விதங்களிலுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்ல அமைப்புகளும் வெற்றிகளும் மகா சக்திகளின் வருகைகளும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய மனதிலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய ஆக்கத்திறனை கூட்டுவதாகவும் நமது மேலான மதம் நமக்கு அறிவுறுத்தியது.